ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் வந்து எங்கள் அம்மாவோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மா வந்து இந்த ரெசிபி செய்கிறதுல கில்லாடி. என்னது அது? சேமியா பாயசம், சர்க்கரை போட்டு, வெல்லம் போட்டு. அது என்னென்ன நம்ம சர்க்கரைன்னு சொல்லுவோம்ல, என்னோட வியூவர்ஸ் எல்லாரும் அதை வெல்லம்னு சொல்லுவாங்க. ஆமாம், கிழக்க வெல்லம் சொல்லுவீங்களாம். ஒன்றும் இல்லைங்க, பாகு இருத்தது வந்து சர்க்கரை பாகு, அன்னைக்கு வெள்ளப்பாகு, வெள்ளப்பாகு அன்னைக்கு இருத்ததுல கொஞ்சம் மிச்சம் இருக்கு. சரி, இதை என்ன பண்ணலாம், ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்ப நினைச்சேன், இப்ப ஆர்த்தி இன்னைக்கு வந்து அம்மா எனக்கு பாயசம் சர்க்கரையில போட்டு சொன்னா, யாரு நானு? ஆமா, மனசாட்சியை தொட்டு சொல்லு. யார் சொன்னா? நீ என்கிட்ட கேட்ட, நான் அந்த ஃபிளாஷ்பேக் சொல்லுவேன். நீ வந்து ஆர்த்தி பாயசம் நல்லா இருக்கும்ல, எனக்கு குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்ன. நான் ஆமாம்மா நல்லா இருக்கும், அதனால வந்து நீ செய்ய ஆரம்பிச்ச. ஆர்த்தி கேட்கல, உனக்கு ஒரு சாக்கு வேணும் செய்யறதுக்கு. இது வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன், அதுக்கப்புறம் இந்த ஜவரிசி கூட போடுங்க, போட்டு கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். சேமியா அண்ட் ஜவரிசி, ஒரு கப் சேமியானா ஒரு கால் கப் போல, கால் கப் இல்லை, நான் இது கூட தான். நீ ஜவரிசி கூடுதல். ஆமாம், சேமியா குறவா தான் இருக்கு. ஏன்னா சேமியா குறவா தான் இருக்கு. ஆமாம், போதும், ஜவ்வரிசி போட்டாலே நல்லா இருக்கு. வெறும் ஜவ்வரிசி பாயசமே நீ செய்வே இல்ல, பால் பால் சொல்லுவேன்ல, ஜவ்வரிசி பால் டெய்லி. என்ன சின்ன பிள்ளையா இருக்கும் நைட்டு செய்வேன், அப்படிதானே? ஜவ்வரிசி பால், அப்புறம் ரவா பால். ஏதாவது பழைய காலத்துல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு ஏதாவது இனிப்பு எங்களுக்கு திங்கணும் போல இருக்கும். அந்தால என்ன செய்வோம், வேற ஒன்றும் செய்ய மாட்டோம். இந்த ஜவ்வரிசிய காய்ச்சி அதுல சீனியை போட்டு பால் போட்டு. அன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதான் பண்ணேன், பால் பால், பால் பால், ஜவ்வரிசி பால். நல்லா கூட ஜவ்வரிசி சேர்த்து வந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வண்டி வச்சிருக்கேன், அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசியில் அதை ஊற்றிடலாம், ஊற்றி அது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் வெள்ளப்பாகு விடும். நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு வேற என்னெல்லாம் செஞ்சு தருவேன்? கண்டிப்பா செய்வேன். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வேன், பஜ்ஜி அடிக்கடி சுட்டு கொடுக்கணும். இப்பவும் செய்யல, இப்பவும் மகாமதி வந்துட்டானா அவளுக்கு இன்னைக்கு தான் வத்தல் வறுத்து கொடுத்தேன், இல்லாட்டா பஜ்ஜி போட்டு கொடுப்பேன். ஓகே, தண்ணி ஊத்தி வேக வைங்க, அதுக்கப்புறம் தான் போடணும். பால் வந்து கடைசி தான் விடணும். ஆமாம், தண்ணியில் வந்து சர்க்கரையை போடும்போது சர்க்கரை நல்லா வெந்த பிறகு அந்த பாகை போட்டு கிண்டிட்டு ஆற விட்டு பால் விடணும், இல்லாட்டா ரெண்டு சேர்த்து கொதிக்கும் போது அது தெரிஞ்சிடும், பால் தெரிஞ்சு போயிடும். ஆ, பால் தெரிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். இதே இப்போ மூடி வச்சிடும், நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடும், மூடிடும். ஓகே, வேகட்டும் இது ஃபுல்லாக. ஓகே, நம்மளோட சேமியா பாயசம் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். வெந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ நல்லா வெந்தாதான் நம்ம பால் சர்க்கரை இதில் வெல்லம் வெள்ளப்பாகு வந்து இதில் விட்ட உடனே அதுக்கப்புறம் சேமியாவும் ஜவ்வரிசியும் வேகாது. ஒன்ஸ் வந்து சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன சொல்லுவேன், தேரீரும்னு சொல்லுவேன். இல்லை, அது பாத்திரத்தை போட்டு டொங்கு டொங்குன்னு தான் வைக்கேன். அதை வந்து அம்மா வந்து தேரீரும்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் வேகவே வேகாது, அதனால எப்போவுமே சுகர் இல்லைன்னா வெள்ளப்பாக ஆட் பண்ண முன்னாடி சேமியாவும் ஜவ்வரிசியும் கம்ப்ளீட்டாக வெந்துடணும். ஓகே, சின்ன வயசில் என்னோட ஒரு ஃபேவரட் இது இதுதான். காலில் போட்டு குடிக்க மாட்டா, கேட்டிங்களா? அவள் இருந்து திம்பா, ஒரு தட்டத்தில் வச்சு இருந்து திங்கிடு. ஒரு ஸ்பூனை வச்சு ஹார்லிக்ஸோ பூஸ்டோ போன்விட்டாவோ மைலோலாம் கூட டேஸ்ட் அந்த அளவுக்கு ஏற்படாது. போன்விட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும், போன்விட்டாவும் பூஸ்டும் சூப்பர் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் எங்க டெசர்ட், செமையான ஒரு டெசர்ட். வெந்துச்சா? வெந்துச்சா? வேகல வேகல. இந்த இதுங்க பாத்திரம் கொள்ளாது பார்த்துக்கோங்க, அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பெரிய பாத்திரத்தை வைக்க போகிறேன். இந்த பாத்திரம் பத்துன்னு நினச்சேன், பத்தலை. சரி,
அது ஆக்சுவலி சேமியா எல்லாம் வெந்தா நிறைய வந்து ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் கூடுதல் போட்டேன் பாத்தீங்களா, எனக்கு அது ஒரு பாக்கெட் போட்டுட்டேன். ஏன் அவ்வளவு போட்டேன்? சரி நல்லா இருக்கு பாத்தீங்களா. இப்ப தெரியுதா யாரு வந்து பாயசத்துக்கு அடி போட்டான்னு? இப்ப தெரியும், மிஸ் சரஸ்வதி தான் அடி போட்டு. அதுக்கப்புறம் பேர் வந்து ஆர்த்தி கேட்டான்னு ஒரு சாக்கு. நீ வெள்ள பாகு வெந்தாச்சு. இதுல வந்து நம்ம இப்ப என்ன செய்யறோம்? வெந்துட்டா வேகலையா என்று கேட்க. நீ வந்து 20 வருஷம் குக்கிங் பண்ணிருக்க. இருக்குன்னு பார்க்கணும் பாருங்க. என்ன பார்த்தீங்களா, இப்போ அந்த வெள்ளையாட்டு இல்லாமல் அந்த கண்ணாடி பதத்துக்கு அப்படியே வந்துருச்சு சேமியா. இப்போ வந்து நான் அந்த பாகை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அதை இருத்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இது இனிப்பு காணாதுன்னு நினைக்கிறேன். வேணால் கூட கொஞ்சம் சர்க்கரை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதை விடுங்க. ஸோ இதுக்கு பதில் நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணி, சுகர் ஆமாம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். போகும்போது ரொம்ப இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்கு. ஆமாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆமாம் பார்த்தீங்களா, கரெக்டாக தான் இருக்கு. இனிப்பு கரெக்டு தான். இனி பால் விட வேண்டியதான், கட்டி ஆகணும். கொஞ்சம் கட்டி ஆகட்டும். இந்த இதில் கொஞ்சம் இன்னும் கட்டி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பால். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேமியா ஜவ்வரிசி எல்லாமே அந்த பாகுலேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்துச்சு. ஸோ அது நல்லா வரட்டியாச்சு. ஸோ அந்த பாகுவோட வாசனை ஒன்று வரும், அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். இல்லை தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஆறின பிறகு நான் ஏற்கனவே பால் வந்து கட்டியாட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். ரெண்டு இதுலேயும் காய்ச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம விடணும். ஆமாம் இல்லாட்டா வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஓகே எடுக்கலாம். ஸோ ஒரு குட்டி பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு காஷ்யூ நட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஷ்யூ நட்டை வறுத்துருவோம், அதுக்கப்புறம் கிஸ்மிஸை வறுக்கலாம். கண்டுபிடிச்சிட்டா அம்மா, கிஸ்மிஸை தேடி தேடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை போட்டு வேலைக்காய் எனக்கு பிடிக்காது. சரி அவளுக்கு வேலைக்காய் பிடிக்காது. ஆமாம் இது ஆறின பிறகு கொஞ்சம் கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பால் விடணும். சரி இப்போ கிஸ்மிஸ் போட்டுட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். என்னம்மா பண்ணீங்க? எத்தனை தடவை சொல்லணும்ன்ட்டு கேட்கலண்ணா. ஜவ்வரிசி சர்க்கரை வெள்ள பாயசம் சேமியா ஜாகரி பாயசம். வாவ் இது வந்து வேலை தெரிக்குது. இப்படி தூக்கி பார்த்தீங்களா? எல்லாத்தையும் போட்டாச்சு. இனி வந்து ஃபைனலா பால் மட்டும். ஒரு விருந்து என்ன விருந்து செஞ்ச? ஓ பப்படம். பப்படம் விருந்து, பப்படம் பறிச்ச பத்தியா? ஐயோ ஐயோ
நாக்கு உரியாச்சு, நாக்குல தண்ணி வந்தாச்சு. உண்மையிலேயே நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு ஊசி பாயசம் ரொம்ப பிடிக்கும், பால் பாயசமும் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நல்லா எனக்கு அந்த சிறுபயிறு பாயசம் அதெல்லாம் கூட அவ்வளவு கடலப்பருப்பு பாயசம் அதெல்லாம் பிடிக்காது, அடை பாயசம் பிடிக்கும். அடை பாயசம் நான் போட்டிருப்பேன், வேணா நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஜவ்வரிசி பாயசம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து அது வெறும் ஜவ்வரிசியில வந்து நம்ம பழம் சக்கை பாயசம் பிடிக்குமா? வெறும் சக்கையா? வெறும் வெறும் சக்கை ஏத்தம்பழ பாயசம் பிரதமன் நல்லா இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட சேமியா பிரதமன் தான், ஏன்னா வெள்ளம் போட்டிருக்கோம். அந்த வெள்ள தெரியக்கூடாது பாயசத்துல. கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிட்டு வரணுமா? சரி ஓகே, அப்ப ஆறணும் எனக்கு ஒரு வழியாயிட்டு லைட் ஒரு விளையாட்டு. நம்ம பாயசம் பொதுவாட்டே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், இப்போ சேமியா பாயசம் ஆனாலும் சரி இந்த பாயசம் ஆனாலும் நீங்கள் சூடோட பால் ஊற்றாதீங்க. கொஞ்சம் ஒரு மிதமான ஒரு சூடு வந்த பிறகு கட்டியாக பாலை காய்ச்சி நீங்கள் விடுங்க. அப்போ அந்த பாயசம் வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் நல்லா இருக்கும். இந்த பாருங்க இப்போ எப்படி கட்டி ஆகிட்டு பாருங்க. இப்போ வந்து நான் அந்த பாலை விட போகிறேன். இப்போ இந்த பாலை நம்ம ஊற்றிடலாம். கட்டியாட்டு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு, இந்த திரும்ப அது வந்து கட்டி ஆகாது. எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோத்துக்கு நம்ம ஊற்றிக்கலாம், இல்லாட்டா பால் வந்து கட்டியாக போயிடும். ஓ சரி சரி சரி, என்ன ட்ரிக்கு தெரியுமா மேட்ரு? இப்போ வந்து நம்ம பாயசம் வந்து பால் வந்து சூடாக இருக்கும்போதே அதில் ஊற்றுவோம்னு வைங்களேன், கட்டியாக ஆகும்போது நமக்கு வந்து பால் எக்ஸ்ட்ராவாக ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஆனா இப்படி நம்ம வந்து அந்த இந்த இந்த இனிஷியல் ஸ்டேஜ் வந்து கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பால் ஊத்தும் போது அது வந்து அந்த ஸ்டேஜ் அந்த கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்து திருப்பி அந்த பாயசம் வந்து கட்டியா கடைசி கொஞ்சம் மில்க் மேட் ஊத்திக்கலாம். நான் மில்க் மேட் ஆல்ரெடி ஒரு கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் வந்துச்சு, அதுல பால் ஊத்தி கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிருக்கேன். தண்ணியா? ரொம்ப வேண்டாம், பாயாசம் நம்மளோட சேமியா பாயாசம் அருமையா இருக்குமா? ஸோ நம்மளோட சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. பாயசம் அக்கா கறி என்னைக்கு பாயசம் சாப்பிட்ருக்கா? பிடிக்கணும் சரியா? இப்போ நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன். உண்மையிலே நல்லா இருக்குங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. நம்ம செஞ்சதுனால போய் சொல்றேன்னு நீங்க நினைப்பீங்க, நிச்சயமா இல்லை. இன்னொரு